திருவள்ளூர் மாவட்டத்தில் வேகமாக பரவி வரும் கோமாரி நோயால் அடுத்தடுத்து கால்நடைகள் உயிரிழந்த வண்ணம் உள்ளன. தடுப்பூசி போடப்பட்ட பிறகும் நோய் பாதிப்பு குறையவில்லை என்று கிராம மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் வரலாறு காணாத வறட்சியால் கால்நடைகளுக்கு கூட தீவனம் இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பல கிராமங்களில் கால்நடைகள் அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டு வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் கோமாரி நோயால் கால்நடைகள் அடுத்தடுத்து இறந்து வருகின்றன. காரணி என்ற கிராமத்தில்தான் கடந்த சில நாட்களில் மட்டும் 1000 மேற்பட்ட மாடுகளுக்கு இந்த கோமாரி நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கால் குழம்பு பிளவுபட்ட மாடுகள், ஆடுகள் மற்றும் பன்றிகளுக்கு இந்த நோய் ஏற்படுகின்றன. இந்த நோயால் பாதிக்கப்படும் ஆடுகளுக்கு வாய், கால், குழம்பு மற்றும் மடிகளில் புண் ஏற்படும். நோயால் மாடுகள் தீவனம் எடுத்துக் கொள்வதை தவிர்ப்பதால் எடை குறைந்து மெலிந்து காணப்படுகின்றன. இது மாதிரி வந்தது இல்ல, ஆனா கோமாரி எல்லாம் வரல, இப்பதான் வந்துக்குது, இந்த வருஷம் தான் வந்துக்குது. இதுக்கு முன்னாடி ஜோரம் வரும், அப்பப்ப 6 ஒரு வாட்டி வந்து போட்டு போங்க, நல்லா ஆயிடும், எந்த மாடும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம வந்து. இப்பதான் அந்த மாதிரி இருக்கு, உடந்து போயிட்டு மாடு, அதனால என்னன்றது தெரியல எங்களுக்கு. கறவை மாடுகள் மூலம் பால் கறந்து விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வந்த விவசாயிகள் தற்போது கறவை மாடுகளுக்கும் கோமாரி நோய் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் பால் சுரப்பதில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். வந்து திடீரென்று கோமாரி வந்திருக்குது மாடுகளுக்கு. இந்த 1000 மாடல்கள் இருக்குது என் கிராமத்துல. கிராமத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்லயும் 10 20 மாட்டுக்கு, 2 மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கோமாரி இருக்குது. அது கவர்மெண்ட் மூலியமாக வந்துட்டு எங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, பட் அது சரியாகல. அதுக்காக வந்து எங்கள் மாடுகளுக்கு பால் கறக்க முடியல, விவசாயம் பண்ண முடியல, பால் உற்பத்தி எங்களுக்கு கம்மியாயிடுச்சு. இதனால கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் சார். கிராமங்களில் ஏழை எளிய குடும்பங்கள் பலரின் வாழ்வாதாரமாக திகழும் கால்நடைகள் அழிந்து போவது கிராம பொருளாதாரத்தில் பெரும் வீழ்ச்சி ஏற்படுத்தும் என்பது மறுப்பதற்கில்லை. இதனால் பரவி வரும் கோமாரி நோயை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு நோய் தாக்கிய மாடுகளை பராமரிக்க வழிவகை செய்ய வேண்டும் என காரணி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.